ஹாய் எவ்ரிவன், தீபாவளி மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாரும் தீபாவளி ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஷாப்பிங்கை வந்து கம்ப்ளீட்டே பண்ணிட்டேன். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 ட்ரெஸ் வாங்கினேன். அதில் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கினது, மிச்சம் 2 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸஸ். ஸோ இதெல்லாம் எங்கே வாங்கலாம், எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கினேன், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி தீபாவளிக்கு நிறைய பேர் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஐடியாவும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ரெஸ் நம்பர் 1, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கர்ட் அண்ட் ஒரு பாக்ஸியாக இருக்கிற மாதிரி, ஒரு க்ராப் டாப் மாதிரி. அது ரெண்டு தான் பேர் பண்ணி வாங்கியிருந்தேன், தனித்தனியாக ரெண்டுமே வாங்கியிருந்தேன். ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து, இது வந்து ஏஜியோவில் வாங்கினேன். ஹவுஸ் ஆஃப் இந்தியாவுக்கு தனியாக வந்து அவங்களோட வெப்சைட்டும் இருக்குது, நீங்கள் அதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் வந்து ஏஜியோவில் வாங்கினேன். கம்பேரிட்டிவ்லி வந்து ஹவுஸ் ஆஃப் இந்தியா வந்து ஏஜியோவில் வந்து ஆஃபர் அதிகமாக இருந்துச்சு, அதனால் ஏஜியோவில் வாங்கியிருந்தேன். இதுக்கு மேட்சிங்காக வந்து பேண்டலூன்ஸ்லேருந்து ஒரு பாக்ஸி டாப் மாதிரி, ஒரு பாக்ஸி க்ராப் டாப் மாதிரி வாங்கியிருந்தேன். எகெயின் இதுவும் வந்து ஏஜியோவில் தான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது ரெண்டுமே வந்து ஏஜியோவில். இதோட ரெண்டு கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப வேலை காமிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன், ஒரு எலிஃபென்ட் கலர் மாதிரி. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கு கூட வந்து இந்த மாதிரி மஸ்டர்ட் மாதிரியான எல்லோ கலர். ஸோ இந்த ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் ஸ்கர்ட், இதில் வந்து இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது ரெண்டு கலர் காம்பினேஷன் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ட்ரெஸ் நம்பர் 2, நான் டிசைன் பண்ணிருக்கேன் இந்த ட்ரெஸ் காமிக்கலாம் நினைச்சேன், பட் இது நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இது என்னோட ரொம்ப ஃபேவரட். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு ட்ரெஸ், இதுவும் நானே டிசைன் பண்ணதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே, அது ஓப்பன் பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பேக்கேஜிங் அதில் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். நம்ம பேக்கேஜிங் வந்து இதுதான், இப்படி தான் நீட்டாக ரேப் பண்ணி இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீச் கவுன், ஒரு பீச் அண்ட் பிங்க் அந்த ஷேடில் இருக்க ஒரு கவுன். இந்த கவுன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதோட கலர் தான் இதில் வந்து அல்டிமேட். இது கலர் ரொம்ப ப்ளெசண்ட்டாக இருக்க மாதிரியான கலர். அண்ட் இதோட ஃபுல் ஸ்லீவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஃபுல் கேதர் ஸ்லீவ்னால் ரொம்ப பிடிக்கும், அது ஒரு ரிச் லுக் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து இதுக்கு ஃபுல் அண்ட் கேதர் ஸ்லீவ் வந்து தந்திருக்கேன். அண்ட் இது மேக்ஸிங்கிறதுனால ஃபுல் ஃப்ளோர் லென்த்துக்கே வந்து இருக்கும். ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிளாம் அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இது கூட வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்க மாதிரி ஷால் ஆட் பண்ணிங்கன்னா போதும், என்டையர் லுக்கே வந்து ஃபுல்லாகவே டோட்டலாக மாறிடும். ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே ஃபேவரட். இந்த ட்ரெஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் வாங்கிக்கலாம். @archuravi அப்படின்னு சொல்லியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் லிங்க்லாம் வந்து தரேன். இல்லை உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் எப்படி வாங்குறது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்னோட மெயில் அட்ரெஸ் தரேன், கண்டிப்பாக ஒரு மெயில் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தாச்சு. தேர்ட் ட்ரெஸ்க்கு வந்து போகலாம். ட்ரெஸ் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் தான் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த பேஜ் வந்து இன்ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ இங்கேருந்து தான் நான் வாங்கினேன். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டான ஆரஞ்சில் ஒரு மதுரை சுங்குடி அப்படிங்கிற ஒரு சாரியில் வந்து செஞ்சுருக்காங்க. இந்த கவுன் ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்குது, இந்த கலர் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்லீவ் மாதிரி இருக்குது. இந்த ஸ்லீவும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட நெக்லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஃப்ளேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையவே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து அழகாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த தடவை பர்ச்சேஸ் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ட்ரெஸ்னா இதுதான். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட லைனிங் இருக்கு இல்லையா, இந்த லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலர் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப தின்னான மெட்டீரியல். இது இந்த பக்கம் காமிச்சா அந்த பக்கம் தெரியும். இங்கே பாருங்களேன், தின்னான மெட்டீரியல் இது. ஸோ அதில் வந்து இந்த ஒயிட் லைனிங் கொடுத்ததுனால இது ஒரு மாதிரி அந்த வெள்ளை கலர் வந்து ரொம்ப தெரியுது வெளியில். இந்த லைனிங் கொடுத்தது அப்படியே ரொம்ப தெரியுது. அண்ட் இந்த லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கர்ட்டில் வந்து நீயை விட்டு கொஞ்சம் கம்மியாக அந்த லென்த்தில் வந்து ஸ்டாப் ஆகிடுது உள்ள இந்த ஸ்கர்ட்டில் லைனிங். ஸோ அதனால் இதோட ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரியுது. உங்களுக்கு தெரியுதுங்களா, இதுக்கு மேலே வந்து கால் அப்படியே தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி என்னடா நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் லைனிங் இதோட நிறுத்தினது தான் எனக்கு பிடிக்கல. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2107 ருபியோ 70 ருபியோ அந்த மாதிரி. நான் கரெக்டான ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போடுறேன். பட் இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து இந்த லைனிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். லைனிங் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ட்ரெஸ் நம்பர் 1, 2. ஓகே, இன்னொரு ட்ரெஸ், நான் டிசைன் பண்ண ட்ரெஸ் வந்து பார்த்துல இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு கிரே ப்ளீட்டட் ஸ்கர்ட் அண்ட் டாப். இது வந்து ரொம்ப 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 சூப்பராக வந்திருக்கு. நான் டிசைன் பண்ணுறப்ப இவ்வளோ ப்ரிட்டியாக வரும்னு நினைக்கல, பட் ரொம்ப ப்ரிட்டியாக வந்திருக்கு. இதுக்கு வந்து நெக் வந்து பார்த்தீங்கன்னா போட் நெக் வந்து தந்திருக்கேன். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ். இதுக்கு வந்து வெயிஸ்ட் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர்லேயே வந்து வெயிஸ்ட் பேண்ட் வச்சிருக்கேன். அந்த வெயிஸ்ட் பேண்ட் வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்கும். ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட்டட் ஸ்கர்ட், அதுவும் ரொம்ப அழகாகவே இருக்கும். நெக்ல வந்து பின்னாடி வந்து குட்டியாக வந்து நாட்டு வந்து வச்சிருக்கேன். Low-key, keep it softly spoken, with no strings tying you to me. I'm happy in your company with no emotion, cause my love deserves to be free. இந்த கவுன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த கலர், இது எல்லாமே ரொம்ப பிடிச்சி வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1999. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆராபை அர்ச்சுரவி அகேன் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் வாங்கிக்கலாம். என்னோட இல்லை உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா உங்களுக்கு மெயில் கூட பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். நைக்கா ஃபேஷன்லேருந்து ஒரு ட்ரூ ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ரொம்ப ஆசாசியாக வாங்கினேன். ஒரு பீச் கலர் கவுன், அதில் கீழே வந்து பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நியான் க்ரீன் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ட்ரெஸ், எனக்கு ஆசாசியாக வாங்கினது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்னாச்சுன்னு தெரியல. அந்த வெப்சைட் நான் ஆர்டர் போட்டு ஒரு 7-8 days ஆயிடுச்சு, பட் அதை வந்து ஷிப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட வந்து எனக்கு மெசேஜ் வரவே இல்லை. நான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு போய் வெப்சைட்ஸ் எல்லாம் போய் பார்த்தேன். பார்க்குறப்ப வந்து ஆர்டரே பிளேஸ் ஆகலைன்னு வருது, பட் அமௌண்ட் டிடெக்ட் ஆகிடுச்சு, ஆர்டர் பிளேஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி மெயில் வந்துருச்சு. வெப்சைட்டில் மட்டும் வந்து எனக்கு வந்து ஆப்பில் மட்டும் வந்து எனக்கு வந்து ஆர்டர் இது வரைக்கும் எதுவுமே பிளேஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு வருது. எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர்ட்டே வந்து பேசிகிட்டு இருக்கேன். அவங்க பார்த்துட்டு அமௌண்ட் தான் எகைன் வந்து ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ட்ரெஸ் வந்து வாங்க முடியாதுதான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அமௌண்ட் மட்டும் ஒழுங்காக ரீஃபண்ட் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம் தான் எனக்கு. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் என்னோட தீபாவளி ஷாப்பிங். உங்களுக்கு இந்த ட்ரெஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க, எங்கெங்கெல்லாம் வாங்குனீங்க இல்லைன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பை பை. Low-key, keep it softly spoken, with no strings tying you to me. I'm happy in your company with no emotion, cause my love deserves to be free. I never wanna look at a house in the garden. Softly spoken, with no strings tying you to me. I'm happy in your company with no emotion, cause my love deserves to be free. I never wanna look at a house in the garden.